ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி அதுமா நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணரை ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் எந்திரிச்சோதான் தண்ணி ஊற்றிட்டு ரெடி பண்ணிட்டேன். மொட்டை அடித்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, முடி கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கு. இந்த கொஞ்சோன்னு முடிக்கு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வந்து நல்லா தொடச்சி காய வச்சிட்ருக்கேன். நானும் அவட்டும் தம்பி அவட்டும் வெயிலில் நல்லா காயவும். காய்ஞ்சதுக்கப்புறமா அவனுக்கு டிஃபனுக்கு இட்லியும் சட்னி கொடுத்துட்டு அவனையும் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தூங்கிட்டான். தூங்கினதுக்கப்புறமா தான் நான் மேக்கப் போடவே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பவுடர் போட்டுட்டேன். இது வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி அதுமா நான் வந்து ஃபஸ்ட் இயரும் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு பவுடர் போட்டாச்சு. ஐப்ரோ வரைஞ்சிட்டு ஐஷேடோ போட்டுட்டேன். ஐஷேடோக்கு வந்துட்டு ரோஸ் அண்ட் கோல்டு ஷிம்ரிங் போட்டேன். ரோஸு கோல்டு சேரும் போது சூப்பராக நீட்டாக அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தம்பிக்கு வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் பண்ணல, ரெண்டு நாள் கழிச்சு தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பெங்களூரில் 1 வீக்காக ஸ்டேன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கிருஷ்ண ஜெயந்தி அப்போ எங்கள் அப்பா வந்து செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, நாங்களும் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாதனால நான் அங்கே பண்ணலை. அதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு தான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்தி அப்போவே நானும் பீரியட் ஆனதுனால ஊர்லேருந்து ரெண்டு நாள் கழித்து தான் தம்பிக்கு வந்துட்டு சரி ஃபோட்டோ வீடியோஸாச்சும் எடுத்துக்கலாம் மெமரிஸ் ஆகும் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். தம்பிக்கு வந்து 9th month வந்துட்டு ஃபஸ்ட் இயர் பண்ணேன். அதே பார்த்துட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. சரி செகண்ட் இயர் ஆச்சும் நல்லா நீட்டாக பண்ணலான்ட்டு நினச்சி பிளான் பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு. தம்பிக்கு வந்துட்டு ஃபஸ்ட் இயரே கிருஷ்ண வேஷம் போட்டாச்சு. செகண்ட் இயர் ராதே மேக்கப் போடலாம், ராதே லுக்கு க்ரியேட் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் ராதேக்கு தேவையான திங்ஸுங்கெல்லாம் நம்ம வாங்கலை. 1 வீக் முன்னாடி நம்ம எல்லாமே வாங்கியிருக்கணும். வாங்காததுனால நாங்கள் வந்துட்டு ரெண்டு நாள் கழித்து தேடி பார்த்தாலுமே அது கிடைக்காது. சரி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தம்பிக்கு வந்துட்டு கிருஷ்ண வேஷமே போட்டாச்சு. நான் வந்துட்டு 9th month எல்லாம் வாங்கி வச்ச திங்ஸ் எல்லாம் பத்திரமா நான் ஒரு எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து இப்போ யூஸ் ஆகுது தம்பிக்கு. நீங்களும் இதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது நீட்டாக நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா செகண்ட் இயருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பி வந்துட்டு ஐலைனர் போடவே விடலை, காஜல்லே ஐலைனர் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சதுக்கப்புறம் ஹை லுக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஐஷேடோலே வந்துட்டு ரோஸ் கலர் எடுத்து ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறேன். கண்ணத்துக்கு ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு சாந்து போட்டு 2 வாங்கினேன். அது மட்டும் தான் கிடச்சிச்சு எனக்கு. எப்படியோ அதுவும் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயந்துக்கிட்டு சொன்னேன். ஃபோனில் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டார். ஒயிட் கலர் 20 ரூபாவும் ரெட் கலர் வந்து 10 ரூபாவும் வாங்கிட்டு வந்தார். சூப்பராக அது வந்துட்டு வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ராமம் வரையணும். ராமம் வரைகிறது ரொம்ப கஷ்டம், நீட்டாக நம்ம வரையணும். தம்பியும் எந்திரிச்சுக்கிட்டான். இந்த டைமில் வந்துட்டு எப்படி வரைஞ்சிருப்பேன்னு நீங்களே பாருங்கள். யோசிச்சு ராமம் வரைகிறதுக்கு ஒயிட் கலரு அவுட்டர் லைன் வரைஞ்சிட்டு உள்ளே வந்துட்டு ரெட் கலரில் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ராமம் ரெடி ஆயிரும், சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் கண்ணத்துக்கு பூ மாதிரி வரைஞ்சிட்டேன், இந்தாண்டே பூ மாதிரி வரைஞ்சிட்டேன், கைக்கு காலுக்கு எல்லாம் வரைஞ்சிட்டேன். அப்புறமா உதட்ட கீழே வந்துட்டு வரைஞ்சிட்டேன். அப்புறமா வந்து ராமத்துக்கு கீழேயும் பூ மாதிரி டிசைன் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி டிசைன் கொடுக்கும்போது சூப்பராக அழகாக நீட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லிப்ஸ்டிக் எல்லாம் அழிஞ்சிருச்சு, அவரே வந்து கத்தி கத்தி அழிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா அவர் ரொம்ப அழகாக இருக்குன்னு ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ வந்துட்டு மேக்கப் பண்ணணும், அதுக்காக வந்துட்டு ஹஸ்பண்டே எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னார். அவரே விருப்பத்துக்கு விட்டாச்சு. அவர் வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு நாங்கள் வாங்கி வச்ச ஒயிட் கலரில் வந்துட்டு கீழே பேண்ட் மாதிரி இருந்துச்சு, அது வந்துட்டு இவனுக்கு இப்போ பத்துது, 9th month பத்தாமல் இருந்துச்சு. அதே தான் நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கைக்கு வந்து 2 கொடுத்துருந்தாங்க, அது போட்டுட்டு கைக்கு பிளாஸ்லைட் போட்டுட்டு இடுப்புக்கு ஒட்டியான கட்டணும். கழுத்துக்கு மணி போட்டுமே எதுவுமே போடாத மாதிரி இருந்துச்சு. என்கிட்ட கவரிங் செட் ஆர்ம் இருந்துச்சு, அது போட்டதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தம்பி போட போட அவுத்து போட்டுட்டு இருந்தான், அவனுக்கு எதுவுமே பிடிக்கல. அது வந்து குத்துற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால் நெக்ஸ்ட் வாட்டியாச்சும் நம்ம நீட்டாக தம்பிக்கு பிடிக்கிற மாதிரி வாங்கணும். இது வந்து நம்ம போடுறதுனால அவங்களுக்கு குழந்தையில இருக்கும் போது போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, அவங்களுக்கு ஒன்றுமே விவரம் தெரியல. இப்போ வந்து விவரம் தெரிஞ்சதுனால அவங்களுக்கு போடவே பிடிக்கல. அதெல்லாம் ரொம்ப குத்தனா அவங்களுக்கு எப்படி பிடிக்கும், அதெல்லாம் அவுத்து போடலான்னு தோணும். என்ன அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தான். எப்படியோ அவனுக்கு ஃபோட்டோ பிடிக்கிற வரைக்காச்சும் பண்ணுவோன்ட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் தோடு கொடுத்துருந்தாங்க, அது போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக கிரீடை போட்டாச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு மேக்கப் லுக்கு. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா முகுந்தா முகுந்தா கிருஷ்ண முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனம் தாவனம் தா வெண்ணையுண்டவாயால் மண்ணை
பாவைதான், புந்தன் கைகளாட்டி வைக்கும் நூல் பாவைதான். முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா, வரம் தா வரம் தா பிருந்தாவன் தா. நம்ம வீட்டுக்கு குட்டி கிருஷ்ணர் வந்துட்டாரு, வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஃபோட்டோஷூட் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப பசி எடுத்துச்சு தம்பிக்கு. தயிர் தான் அன்னைக்கு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தா. இதோட வீடியோ முடியுது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.